ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பார்த்திபன் சாமுவே. உங்கள் விருப்பம் எங்கள் சேவை, எங்கள் சேவை உங்கள் விருப்பம். இது உங்கள் வீட்டு சமையல், ட்ரெடிஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷ்னல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சமையல் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நேச்சுரல் நடக்கூடிய ஒரு சீனரி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிடைக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நம்மளோட வீடியோவை பாருங்கள். நம்ம டெய்லியும் சமையல் வீடியோ பார்த்து பார்த்து நல்லா போர் அடிச்சிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ஓனா வந்து எப்படி முட்டை போடுது, அதை வந்து எப்படி வந்து பாதுகாத்து வைக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாருங்கள், ஓனா வந்து அது வந்து தன்னோட இடத்தை தேடுது, எங்கே வந்து முட்டை விடலாங்கிற இடத்த தேடுது. அதுக்காண்டி தேவையான குழி, ஒரு சின்ன ஒரு குண்டு மாதிரி ஒரு சிறிய குழியை நினச்சி அதை தோண்டிக்கிடுது. ஓனான பொறுத்தல இது வந்து ஒரு பள்ளி வகையை சார்ந்தது. நிறம் வந்து இதை மாறக்கூடிய தன்மை கிடையாது, ஏன்னா இது பச்சை வந்து இல்லை, அதனால் இது வந்து நிறத்தை வந்து மாற்றாது. அது மட்டும் இது ரொம்பவும் வேகமாக ஓடும், ரொம்பவும் கூர்மையான பற்கள் இதுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரத்துலேயோ அப்படி இல்லைன்னா செடியில் தான் தாவி தாவி வளரும். பாருங்க, அது வந்து தனக்கு தேவையான சிறிய குழியை அதுவே தோண்டிக்கிடுச்சு. அதில் தன்னோட முட்டைகளை, அதுகளுக்கு எத்தனை முட்டை இட முடியுமோ அந்த அளவுக்கு நினச்சி முட்டை இட்டுட்டு நிற்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிற்குது, நம்ம கிட்ட போனோடனே அது வந்து ஓடிடுச்சு. பாருங்க, அதுகளுக்கு முட்டை வந்து ரொம்பவும் பெரிய அளவு சொல்ல முடியாது, ரொம்பவும் சின்னதும் சொல்ல முடியாது. ஓரளவு சைஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. நம்ம அதை வெளியே எடுத்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆசை, அது எவ்வளோ பெரிய முட்டை இருக்கணும்னு பார்க்க ஆசை, அதனால் நினைச்சிடுறேன். ஜஸ்ட் அந்த மண்ணை வந்து ரிமூவ் பண்ணுறேன், பார்ப்போம் அந்த முட்டை வந்து என்ன சைஸில் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏன்னா அது வந்து நீள் வட்டத்தில் தான் இருக்குது முட்டை. வந்து நம்ம வந்து கோழி முட்டை எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி ஷேப் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது என்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஷேப் தான். நான் வந்து முட்டையை வந்து கையில் எடுக்கலை, ஏன்னா அது பாவம், அது விட்ட முட்டையை நம்ம எடுக்கிறது தப்பு, நான் அதை எடுக்கலை. பாருங்கள், கேமரா மட்டும் அதோட கிட்ட கொண்டு போயிருக்கேன். அதோட முட்டையை பாருங்கள், ஒரு 10-12 முட்டை வர அது இணைச்சிருக்கு, விட்டு வச்சுருக்கு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். பாருங்கள், அது முட்டையை போட மட்டும் இல்லை, தன்னுடைய குழியை கொஞ்சம் கழித்து நம்ம வந்து நான் வெளியே தூர தள்ளி வந்த உடனே அது இணைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அது போய் தானாகவே தன்னுடைய குழியை வந்து மூட ஆரம்பிக்குது. அதை பொறுத்தளவில் தன்னோட குழியை வந்து எவ்வளோத்துக்கு பாதுகாப்பாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இணைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மண்ணை வந்து கரெக்டாக, அது வந்து எந்த இடத்துலேருந்து மண் எடுத்துச்சோ அதே மண்ணாக இருந்து இணைச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துருது. ஏன்னா அது வந்து ரொம்பவும் ஆழத்தில் வந்து தன்னோட முட்டை இடலை, கொஞ்சமாக ஒரு ஆழத்தில் தான், கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆழத்தில் தன்னோட முட்டை இட்டுட்டு. பாருங்கள், அது எவ்வளோ வேகமாக தன்னோட முட்டைகளை பாதுகாக்க நினைக்குது. கொஞ்சமாக மண்ணை வந்து தள்ளி தள்ளி போடுது. பாருங்கள், அது ரொம்பவும் ஸ்பீடு. இப்போ உள்ள காலத்தில் தன்னுடைய குழந்தையே யாரும் பார்க்குறது இல்லை, இருந்தாலும் இது தான் விட்ட முட்டையை வந்து இது எவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும்னு நினைக்குது. அது அடுத்தவங்களுக்கும் தெரியக்கூடாது, அந்த அடையாளமே இருக்கக்கூடாது என்கிற அளவில் கூட அது நினச்சி தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிடுது. பாருங்கள், ஓரளவு அது குழியை மூடிடுச்சு. ஓனான பொறுத்தல நம்ம எத்தனை முறை அதை நம்ம விரட்டி விட்டாலும் அது திருப்பி வந்து தன்னுடைய குழியை வந்து எவ்வளோத்துக்கு பாதுகாப்பாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னோட குழியை வந்து பாதுகாப்பாக வைக்கி. பாருங்கள், மனுஷங்களை போல அதுக்கும் நல்ல ஒரு அறிவு, தன்னோட குழந்தையை எப்படி பாதுகாக்கணுங்கிற அவ்வளோ அறிவுள்ள பிராணி தான் இந்த ஓனா. இங்கே நிறைய முறை நீங்கள் வந்து தெருவில் போக்குச்ச ஓனானை பார்த்துருக்கலாம், அது எப்படி முட்டை இடுது, அதோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்களோ தெரிஞ்சிருக்காது. பாருங்கள், அது இருந்த இடமே தெரியாமல் மூடிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி நம்மளோட வீடியோவை பாருங்கள்.